بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين أما بعد கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் அனைவரும் அல் அகீதத்து தஹாவியா எனக்கூடிய நூலுக்கான விளக்க உரை வகுப்பிலே ஒன்று குழுமி இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் நடைபெற்ற வகுப்பில் சில முக்கியமான பகுதிகளை பார்த்தோம். அதிலே முதலாவதாக யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தாருடைய வருகையை பற்றி சுருக்கமாக நாங்கள் பார்த்தோம். அவருடைய வருகை தொடர்பாக அல்லாஹுஜல்ல சுபஹானஹு வதஆலா குர்ஆனிலே என்ன சொல்லியிருக்கிறான் என்பது சம்பந்தமாகவும், இந்த கூட்டத்தார் எந்த வம்சாவளியை சேர்ந்தவர்கள் என்று பார்த்தோம். இந்த கூட்டத்தார் எந்த மன்னனுடைய ஆட்சி காலத்திலே ஒரு பிரதேசத்தில் தடுத்து நிறுத்தப்பட்டார்கள், அல்லது ஒரு பிரதேசத்தில் வைத்து இரும்பு உருக்குகளின் மூலமாக அவர்கள் தடைப்படுத்தப்பட்டார்கள் என்பதை பற்றி பார்த்தோம். அவ்வாறு தடுப்பு ஏற்படுத்தப்பட்ட யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தினரை பொறுத்தமட்டில் அவர்களால் அந்த தடுப்பின் மீது ஏறி வெளியேற முடியாதென்றும், அதே நேரத்தில் துளையிட்டு துவாரமிட முடியாது என்றும் அல்லாஹு தஆலா கூறக்கூடிய ஒரு வசனத்தையும் பார்த்தோம். அதே போன்று அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வதஆலா எப்போது இந்த கூட்டத்தாரை உலகத்துக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று நாடுகின்றானோ, அந்த நேரம் வருகின்ற நேரத்தில் அல்லாஹு தஆலா அந்த தடையை நீக்கி விடுவான் என்றும் நாங்கள் பார்த்தோம். அதே நேரத்தில் இந்த கூட்டம் மிக பலம் பொருந்திய ஒரு கூட்டமாக இருக்கும் என்றும், அவர்கள் அந்த தடுப்பிலிருந்து வெளியேறியதன் பிற்பாடு பூமியிலே பல்வேறுபட்ட குழப்பங்களை ஏற்படுத்துவார்கள் என்றும், அந்த நேரத்திலே உயிர் வாழக்கூடிய யாராலும் அவர்களை தாக்கி பிடிக்க முடியாதென்றும் நாங்கள் பார்த்தோம். அவர்கள் பூமியிலே ஃபசாதுகளை செய்துவிட்டு தாங்கள் தான் அதிகாரம் உள்ளவர்கள் அல்லது பலம் உள்ளவர்கள் என்பதை அவர்கள் வெளிப்படுத்திவிட்டு வானத்தை நோக்கி அம்பு எறிவதாகவும் வரக்கூடிய ஒரு இதயத்தையும் உங்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்தினோம். அந்த அம்சத்தை தொடர்ந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பூமியை நோக்கி இறங்குவது சம்பந்தமாகவும் சில விடயங்களை சொன்னோம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பொறுத்தளவில் அவருக்கு ஏன் மசீஹ் என்ற பெயர் சொல்லப்படுகிறது என்றும், அவருக்கு வேறு என்ன பெயர் கொண்டு அழைக்கப்படுகிறது என்றும் நாங்கள் பார்த்தோம். இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பூமிக்கு இறங்குவது தொடர்பாக அதிகமான செய்திகள் வந்திருப்பதாகவும், இப்படியான நேரத்தில் யாராவது ஒருவர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கப்படுவதை நிராகரிப்பார் என்று சொன்னால் அவர் காஃபிராக கருதப்படுவார் என்றும் நாங்கள் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய வகுப்பை நேற்றைய தினம் நடைபெற்ற வகுப்பிலே நிறைவு செய்து அந்த இடத்தில் இருந்து நான் ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல் குர்ஆனிலே பல செய்திகளை சொல்கின்றான். அவ்வாறு அல்லாஹு தஆலாவினால் சொல்லப்பட்ட செய்திகளில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வருகை மர்மை நாளுடைய அடையாளம் என்று அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே கூறியிருக்கிறார். சூரா ஸுஹ்ருஃபுடைய 61வது வசனத்தை எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த விடயத்தை எங்களுக்கு கண்டுகொள்ளலாம். அல்லாஹு தஆலா கூறுகிறான், வஇன்னஹு லஇல்முன் லிஸ்ஸாஅ, நிச்சயமாக இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பொறுத்தமட்டில் மர்மை நாளின் அடையாளம் நெருங்கிவிட்டது என்பதை உணர்த்தக்கூடிய அந்த அறிவை கொடுக்கக்கூடிய அடையாளமாக அவர் இருக்கின்றார் என்று அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறார். எனவே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வருகை மர்மை நாள் நெருங்கிவிட்டது என்பதை உணர்த்தக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி
அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வ தஆலா இந்த வசனத்தின் மூலம் எங்களுக்கு உணர்த்துகின்றான். இதே குர்ஆன் வசனத்தை இன்னொரு முறையிலே வாசிக்க முடியும், இன்னொரு கராஅத் காணப்படுகிறது. அதுதான் அதாவது ஐனுக்கும் லாமுக்கும் ஃபத்ஹு செய்து அலம் என்ற வார்த்தையை கொண்டும் ஒரு கராஅத் காணப்படுகிறது. அவ்வாறு வாசிக்கப்பட்டால் அதனுடைய அர்த்தம் மறுமை நெருங்கிவிட்டது என்பதற்குரிய அடையாளம் என்பதுதான் கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆக எந்த அமைப்பில நாங்கள் பார்த்தாலும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வருகை மறுமை நாள் நெருங்கிவிட்டதற்குரிய ஒரு அடையாளமாக இருக்கிறது என்பதை எங்களால் புரிந்து கொள்ளலாம். அது இல்லாம அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வ தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வருகையை பற்றி இன்னும் நிறைய சொல்லி இருக்கின்றான். அப்படியான இடங்களில் இன்னொரு இடம் தான் சூரா அந்நிசாவுடைய 159வது வசனமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹு தஆலா கூறுகிறான், வ இம்மின் அஹ்லில் கிதாப், வேதம் கொடுக்கப்பட்ட மக்களில் யாராக இருந்தாலும் இல்லா லயுமினன் பிஹி கப்ல மௌத்திஹி, தன்னுடைய மரணம் ஏற்படுவதற்கு முன்னர் திட்டமாக அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விசுவாசிக்காமல் இருப்பதில்லை என்று அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். இப்ப வேதம் கொடுக்கப்பட்ட யாராக இருந்தாலும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஈமான் கொள்ளாமல், அவர்களை விசுவாசம் கொள்ளாமல் அவர்கள் மரணத்தை தழுவ மாட்டார்கள் என்று அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். ஆக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பொறுத்த மட்டிலே அவர்கள் கடைசி கால பகுதியிலே வருவார்கள். அவரை பொறுத்த மட்டிலே அவர் தற்போது வானத்திலே உயிரோடு இருக்கின்றார். இதுதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விடயத்திலே எங்களிடத்திலே காணப்பட வேண்டிய கொள்கை கோட்பாடுகளாக இருக்கின்றன. அந்த அடிப்படையில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்திலே உயிரோடு இருக்கின்றார்கள், அவர்கள் இன்னும் மரணிக்கவில்லை. அவர்களுக்கென்று அல்லாஹு தஆலா வழங்கிய பொறுப்பு அல்லது அவர்கள் மூலமாக அல்லாஹு தஆலா எதை நிலைநாட்ட இருக்கின்றானோ அந்த விடயங்களை நிலைநாட்டியதற்கு பிறகுதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணிப்பார்கள். இதுதான் எங்களுடைய கொள்கையாக இருக்க வேண்டும் என்பதை நல்ல முறையில நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு காலம் அவனோட சமூகத்துக்கு மத்தியிலே நபியாக தூதராக அனுப்பப்பட்டார்கள். அந்த காலகட்டத்திலே தஅவாவை செய்தார்கள். அந்த சமூகத்திலே காணப்பட்ட யூதர்களால அவர்கள் பிரச்சனைக்கு உட்படுத்தப்பட்டு அவர்களை கொலை செய்ய வந்த நேரத்துல அல்லாஹு தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை காப்பாற்றி வானத்தின்பால் உயர்த்தி கொண்டான். அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மறுமை நாள் நெருங்குகின்ற நேரத்திலே அவர்கள் பூமிக்கு இறங்குவார்கள். இறங்கி அந்த நேரத்திலே பூமியிலே ஃபித்னாக்களை ஏற்படுத்தி கொண்டிருந்த தஜ்ஜாலை கொலை செய்வார்கள். அதற்கு பிறகு யஜூஜ் மஜூஜ் கூட்டத்துடைய ஃபித்னா நடக்கும். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த கூட்டத்தை ஒரு சிறிய ஒரு நேரத்திலே அழித்து விடுவான். அதற்கு பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த இஸ்லாமிய ஷரீஅத்தை கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மார்க்க சட்டதிட்டங்களை கொண்டு ஒரு அழகான ஒரு ஆட்சியை இந்த உலகத்திலே செய்வார்கள். அதற்கு பிறகுதான் அவர்கள் மரணிப்பார்கள். இதுதான் எங்களுக்கு வஹியிலே சொல்லப்பட்ட விடயங்களாக இருக்கின்றன. இதைத்தான் எங்களுடைய கொள்கையாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். மாற்றமாக இன்று கிறிஸ்தவர்கள் சொல்லக்கூடிய கருத்தையோ அல்லது காதியானிகள் சொல்லக்கூடிய கருத்தையோ ஒரு நாளும் நாங்கள் எங்களுக்குள் உள்வாங்க கூடாது. அது முழுக்க முழுக்க குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமானது அல்லது குர்ஆன் சுன்னாவுக்கு திரிவுபடுத்தப்பட்ட, அதாவது அவர்கள் அவருடைய கொள்கைக்கு ஏற்ப அவங்க வியாக்கியானம் செய்த கருத்துக்கள் என்பதை நாங்கள் சுருக்கமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே நேரத்துல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வருகையை தொடர்ந்து அடுத்ததாக இமாம் தஹாவி ரஹிமுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள், வநுமினு பித்துலு இஷ்ஷம்சி மின் மக்ரிபிஹா, அதே போன்று நாங்கள் சூரியனானது மேற்குள் உதயமாகும் என்பதையும் நாங்கள் விசுவாசிக்கின்றோம் என்று இமாம் தஹாவி ரஹிமுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள். சூரியனை பொறுத்த மட்டிலே மறுமை நாள் நெருங்குகின்ற நேரத்துல மேற்கு திசையிலே அது உதயமாகும். இவ்வாறு மேற்கு திசையிலே உதயமாகுவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாளுடைய பெரிய அடையாளங்களில் ஒன்றாக எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில
மேற்கிலே சூரியன் உதயமாவது ஒரு மர்மை நாளுடைய அடையாளம், அது நடந்தே தீரும், அதை நாங்கள் விசுவாசம் கொள்ள வேண்டும் என்று இமாம் தஹாவி ரஹிமுல்லா அவர்கள் கூறுகிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சூரியனை பொறுத்தமட்டிலே அல்லாஹு தஆலா அது உலகத்திலே எவ்வாறு இயங்க வேண்டும் என்ற ஒரு வழியை காட்டி கொடுத்திருக்கிறார். எந்த திசையில எந்த நேரத்திலே உதயமாக வேண்டும், எந்த நேரத்திலே அது நடு உச்சியை அடைய வேண்டும், எந்த நேரத்திலே அது மறைய வேண்டும், அதற்குரிய ஒழுங்குகளை அல்லாஹு தஆலா நாட்டுக்கு நாடு இடத்துக்கு இடம் வேறுபட்ட அமைப்பில் அல்லாஹு தஆலா அதனுடைய செயற்பாடை ஆக்கி வைத்திருக்கிறார். இவ்வாறு இயங்கக்கூடிய சூரியன் கடைசியில மர்ம நாள் நெருங்குகின்ற நேரத்துல அதனுடைய செயற்பாட்டை அது மாற்றிக்கொள்ளும். அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வ தஆலாவுடைய கட்டளையின் பிரகாரம் கிழக்கிலே உதயமாக கூடிய சூரியன் மர்மை நாள் நெருங்குகின்ற நேரத்தில் மேற்கு திசையிலே அது உதயமாகும். அவ்வாறு உதயமாவது மர்மை நாளுடைய அடையாளமாக மார்க்கத்திலே கருதப்படுகிறது என்பதை நாங்கள் நல்ல முறையில விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில மேற்கு திசையில சூரியன் உதயமாகிவிடும் என்று சொன்னால் அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வ தஆலா தௌபாவுடைய வாசலை மூடி விடுவான். அதற்கு பிறகு யார்தான் தௌபா செய்தாலும் யார்தான் பாவம் ஈச்சியில ஈடுபட்டாலும் அல்லாஹு தஆலா தௌபாவை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அப்ப தௌபாவை பொறுத்தமட்டில் அது இரண்டு கட்டங்கள்ல அதனுடைய வாயில் மூடப்படுகிறது. முதலாவது கட்டம் என்னென்றால் ஒவ்வொரு நபருக்கும் தனிப்பட்ட விதத்துல கால எல்லை கொடுக்கப்பட்டிருக்கிறது தௌபாவுடைய வாயில் மூடப்படுவதற்கு. அதுதான் கர்கராவுடைய நேரம், எங்களுடைய உயிர் தொண்டை குழியை அடையக்கூடிய நேரம். அந்த நேரம் வருகிற நேரத்துல தௌபா இவ்வளவு செய்தாலும் அந்த தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். அதற்கு முன்னதாக எங்களோட தௌபாக்களை நாங்கள் செய்து கொள்ள வேண்டும். நாங்க மரணம் வரைக்கும் எங்களோட பாவங்களுக்குரிய தௌபாவை பிற்படுத்துவோம் என்று சொன்னால் மரணம் சம்பவிக்கின்ற அந்த நேரத்தில் நாங்கள் எவ்வளவுதான் முயற்சி செய்து எங்களுடைய பாவத்துக்குரிய மன்னிப்பை பெற்றுக்கொள்ள நாடினாலும் அந்த சந்தர்ப்பம் எங்களுக்கு கொடுக்கப்பட மாட்டார். அதனாலதான் தௌபாவை பற்றி சொல்லப்படுகிற உபதேசங்கள்ல ஒரு அழகான உபதேசம் தான், உங்களுடைய மரணம் உங்களுக்கு வருவதற்கு முன்னர் உங்களுடைய தௌபாவை அவசரப்படுத்தி கொள்ளுங்கள். ஒரு பாவத்தை செய்வீர்கள் என்றால் அடுத்த கணமே அதற்குரிய பரிகாரத்தை தேடிக்கொள்ளுங்கள் என்று உபதேசிக்கப்படுவதை நாங்கள் பார்க்கலாம். சலஃபு சாலிஹீன்களுடைய வரலாறுகளை பார்க்கிற நேரத்தில் சஹாபாக்கள், தாபியங்கள், தபா தாபியங்கள் இவர்களுடைய வரலாறுகளை பார்க்கிற நேரத்துல அவர்களால் பாவங்கள் நிகழ்கின்ற நேரத்துல அடுத்த கணமே அதற்குரிய பரிகாரத்தை அவர்கள் தேடி சென்றிருக்கிறார்கள் என்பதை அவருடைய வரலாறுகளை வாசிக்கின்ற நேரத்துல எங்களால் புரிந்து கொள்ளலாம். அதே மாதிரியான சுண்ணத்தை, அதே மாதிரியான வழிமுறையை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். எங்களால் ஒரு பாவம் நிகழ்ந்து விட்டது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்வோம் என்றால் அதனை பிற்படுத்தக்கூடாது, அதனை பிறகு செய்வோம் என்று காலம் தாழ்த்திவிடக் கூடாது. கடைசியில கைசேதப்படக்கூடிய நிலைமை ஏற்படும். அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் அப்படியான கைசேதத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும். எனவே அந்த அடிப்படையில ஒரு மனிதனுடைய இறுதி நேரத்துல தௌபாவுடைய வாயில் மூடப்படுகிறது. இது ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட நேரம், அது எனக்கு ஒரு நேரமாக இருக்கும், உங்களுக்கு ஒரு நேரமாக இருக்கும், ஏனைய சகோதரர்களுக்கு ஒரு நேரமாக இருக்கும், நேரங்கள் வித்தியாசப்படும். அது இல்லாம பொதுவா ஒரு நேரம் இருக்கிறது, அதுதான் சூரியன் மேற்கிலே உதயமாக கூடிய நேரம். சூரியன் மேற்கிலே உதயமாகிற நேரத்துல எவர்களெல்லாம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களில் யார் தௌபா செய்தாலும் அந்த தௌபாவை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அது பொதுவான ஒரு நேரம், அந்த நேரத்திலே செய்யப்படுகிற தௌபாக்களை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டார். இப்படி தௌபாவுக்கு இரண்டு நேரங்கள் இருக்கின்றன என்பதை நாங்கள் நல்ல முறையில புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வ தஆலா சூரியன் மேற்கிலே உதயமாகிறது தொடர்பாக குர்ஆனிலே ஒரு நீண்ட ஒரு வசனத்தை கூறியிருக்கிறான். சூரா அல் அன்ஆமுடைய 158வது வசனம். அந்த வசனத்திலே வெளிப்படையாக சூரியன் மேற்கிலே உதயமாகிறது என்ற அந்த வார்த்தை பிரயோகம் இடம்பெறாவிட்டாலும் அதற்கு தஃசீர் செய்யக்கூடிய உலமாக்கள் இதனை சம்பந்தப்படுத்தி தஃசீர் சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் சொல்கிறான், அவர்களை பொறுத்த மட்டிலே அவர்கள் எதிர்பார்க்கிறார்களா, நேரிலே மலாய்க்காமார்கள் அவர்களுக்கு மத்தியில வருவதையா அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள்.
அல்லது உம்முடைய ரப்பு அவர்களிடத்தில் வர வேண்டும் என்றா அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அல்லது உம்முடைய ரப்புடைய அத்தாட்சிகள்ல அடையாளங்கள்ல அவன் ஏற்படுத்திய அத்தாட்சிகள்ல இருந்து சிலது அவர்களிடத்தில் வர வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்று அல்லாஹு தாலா கூறுகிறார். அதன் மூலமாக அதாவது சூரியன் மேற்கிலே உதயமாவது நாடப்படுவதாக முஃபஸ்ஸிரீன்கள் தங்களுடைய விளக்கத்துல கூறியிருக்கிறார்கள். யௌமயிக் அந்த அல்லாஹுடைய அத்தாட்சிகள் வரக்கூடிய அந்த நாளையில் இதற்கு முன்னர் ஈமான் கொள்ளாமல் இருந்த எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அவங்களுடைய ஈமான் பிரயோசனம் அளிக்க மாட்டார். அந்த இடத்துல சொல்லப்படக்கூடிய அடையாளம் என்னன்னு சொன்னால், அதாவது மேற்கிலே சூரியன் உதயமாகுது. அவ்வாறு உதயமாகிட்டது என்று சொன்னால் ஈமானும் பிரயோசனம் அளிக்க மாட்டாது, அதே நேரத்தில் தௌபாவும் பிரயோசனம் அளிக்க மாட்டாது. அவ் கசபத் ஃபி ஈமானிஹா கைரன், அல்லது தங்களுடைய ஈமானிலே அவங்க எந்த ஒரு நலவையும் அவர்கள் எவர்களெல்லாம் சம்பாதித்துக் கொள்ளவில்லையோ ஏற்படுத்திக் கொள்ளவில்லையோ அவர்களுக்கும் அந்த நேரம் வருகிற நேரத்தில் எந்த ஒரு பிரயோசனத்தையும் கொடுக்க மாட்டாது. குளின் தவிரு, நபியை நீங்கள் சொல்லுங்கள், அப்படி என்று சொன்னால் நீங்கள் எதிர்பார்த்திருங்கள். இன்னாமுன் தவிரோன், நிச்சயமாக நாங்களும் எதிர்பார்த்து இருப்பவர்களாக இருப்போம் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றார். இப்ப கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, கடைசியில் அல்லாஹு தாலா இந்த வசனத்திலே அப்படி என்று சொன்னால் நீங்கள் அப்படியான அத்தாட்சிகளை எதிர்பார்த்து கொண்டிருங்கள், எங்களை பொறுத்த மட்டும் நாங்களும் எதிர்பார்த்திருப்பவர்களாக இருப்போம்னு சொல்லி அல்லாஹுல்லா சுப்ஹானஹு வ தஆலா கூறி முடிக்கிறார். ஆக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மறுமை நாளுடைய அடையாளங்கள்ல இந்த சூரியன் மேற்கிலே உதயமாகக்கூடிய இந்த அடையாளம் மிகவுமே, அதாவது ஒரு மனிதனுடைய ஈமான், ஒரு மனிதனுடைய தௌபா இவைகளுக்கு முற்றுப்புள்ளியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அடையாளமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த அடையாளம் வருவதற்கு முன்னர் ஒவ்வொருவரும் தங்களுடைய ஈமானுடைய விடயங்கள்ல, தங்களுடைய தௌபாவுடைய விடயங்கள்ல கவனம் செலுத்த வேண்டும் என்றதான் அல்லாஹு ஜல்லா சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதிரியான வசனங்களின் மூலமாக எங்களுக்கு உணர்த்துகிறான். அந்த அடிப்படையில அந்த அடையாளம் வெளிப்படும் என்று சொன்னால், காஃபிர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலும் அல்லாஹு தாலா அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான். பாவம் செய்யக்கூடியவன் தௌபா செய்தாலும் அந்த தௌபாவை அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்றுதான் அந்த அடையாளத்தோடு சம்பந்தப்பட்ட விளக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இமாம் தஹாவி ரஹிமுல்லா அவர்கள் அடுத்த அடையாளத்தை கூறுகிறார்கள். அதுதான், அதாவது பூமியில இருந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு பிராணி வெளியாகும். அவ்வாறு வெளியாகுவதும் கூட மர்மை நாளுடைய பெரிய அடையாளங்கள்ல ஒன்று என்று சொல்லி இமாம் தஹாவி ரஹிமுல்லா அவர்கள் இங்கே சொல்ல வருகிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மர்மை நாள் நெருங்குகின்ற நேரத்துல பூமியில ஒரு பிரதேசத்திலிருந்து ஒரு பிராணி வெளியேறும். அது வித்தியாசமான ஒரு பிராணி, அந்த பிராணிக்கு வித்தியாசமான சில தன்மைகள் காணப்படும். அப்படியான தன்மைகளோடு அந்த பிராணி வெளியாகும் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக அல்லாஹு தாலா கூட சூரா நம்லுடைய 82வது வசனத்துல இது சம்பந்தமாக சூசகமாக வழங்கப்படுத்துகிறான். அல்லாஹ் கூறுகிறான், அதாவது மறுமை பற்றிய எம்முடைய கூற்று அவர்கள் மீது நிகழ்ந்து விடும் என்று சொன்னால், அஹ்ரஜ்னா லஹும் தாப்பத்தம் மினல் அர்தி, அவர்களுக்கு மத்தியிலே பூமியிலிருந்து ஒரு பிராணியை நாங்கள் வெளிப்படுத்துவோம் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறான். பூமியிலிருந்து ஒரு பிராணியை வெளிப்படுத்துவோம், அந்த பிராணியை பொறுத்த மட்டும் துக்கல்லிமுகம், அது மனிதர்களோடு பேசக்கூடியதாக இருக்கும். அன்னாச கானூபி ஆயாத்தினா லாயூக்கினோன், மனிதர்களை பொறுத்த மட்டிலே எங்களுடைய வசனங்களை உறுதியாக அவர்கள் நம்பாதவர்களாக இருக்கிறார்கள் என்று அவர்கள் மனிதர்களோடு அந்த பிராணி மனிதர்களோடு பேசக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி அல்லாஹு ஜல்லா சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். ஆக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மர்மை நாள் நெருங்குகின்ற நேரத்துல
பூமியில ஒரு இடத்திலிருந்து அல்லாஹு தஆலா ஒரு பிராணியை வெளிப்படுத்துவான். அந்த பிராணி மனிதர்களோடு பேசக்கூடியதாக இருக்கும் என்று அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே எங்களுக்கு கூறுகின்றான். எனவே இதனையும் நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். இந்த பிராணியை பொறுத்த மட்டும் அது மனிதர்களுக்கு மத்தியில் சர்வசாதாரணமாக நடமாடும். அந்த பிராணி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வேலை என்னென்றால், முஸ்லிம் அல்லது மூமினுடைய மூமின்லே ஒரு அடையாளத்தை ஏற்படுத்துவான் இவன் மூமின் என்பதற்கு, காஃபிரிலே ஒரு அடையாளத்தை அந்த பிராணி ஏற்படுத்தி இவன் காஃபிர்னு சொல்லி பார்க்கிற யாருக்கும் விளங்கும் அந்த அடையாளத்தை பார்ப்பார்கள். மூமினுக்கு வைக்கப்பட்ட அடையாளமாக இருந்தால் அவரை மூமின் என்று சொல்லுவாங்க, காஃபிருக்கு வைக்கப்பட்ட அடையாளமாக இருந்தால் காஃபிர் என்று சொல்லுவாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுறாங்க, அந்த காலத்திலே ஒரு மனிதன் சந்தைக்கு செய்து சென்று ஒரு சாமனை வாங்கி கொண்டு வருவார். வருகின்ற நேரத்திலே வீட்டில இருக்கக்கூடியவர்கள் கேட்பார்கள், இந்த சாமனை யாரிடத்திலே நீங்கள் வாங்கினீர்கள், இந்த பொருளை யாரிடத்திலே நீங்கள் வாங்கினீர்கள் என்று கேட்கின்ற நேரத்திலே அந்த சாமனை வாங்கி கொண்டு வந்த அந்த நபர் சொல்வார், இப்படியான ஒரு அடையாளம் இடப்பட்ட நபரிடத்திலிருந்து நான் வாங்கி வந்தேன் என்று சொல்லி அடையாளத்தை சொல்லுவாங்க. அன்றைய காலத்திலே வாழக்கூடிய மக்களுக்கு விளங்கும், மூமின்களுக்கு மத்தியில ஒரு அடையாளம் இருக்கும், காஃபிர்களுக்கு மத்தியில ஒரு அடையாளம் இருக்கும். அந்த அடையாளத்தை பார்த்து இவர் மூமினா காஃபிரா என்பதை தெரிந்து கொள்வாங்க. இந்த அடையாளத்தை வைக்கக்கூடிய பிராணி தான் இந்த தாபத்துல் அர்தன் சொல்லக்கூடிய பிராணியாக இருந்து கொண்டிருக்கிறது. அவ்வாறு அது அடையாளத்தை விடக்கூடியதாக இருக்கும். மனிதர்கள் அதை வைத்து மனிதர்களை விளங்கிக் கொள்ளும். அதே நேரத்துல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த பிராணியை பொறுத்த மட்டும் அல்ல, அதாவது அந்த காலத்துல இந்த அடையாளத்தை வைத்து முஸ்லிமை முஸ்லிம் என்று கூப்பிடுவாங்க, காஃபிரை காஃபிர் என்று கூப்பிடுவாங்க, அப்படியான ஒரு நிலைப்பாடு இருக்கும். அதே நேரத்துல இந்த வசனத்துல அல்லாஹு தஆலா துக்கல்லி முகம் என்று சொல்லுகிறாங்க, அதாவது அந்த பிராணியை பொறுத்த மட்டும் மனிதர்களோடு பேசும். வளமையில பிராணிகள் கலைப்பது கிடையாது. ஆனாலும் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த அடையாளத்தின் மூலம் ஒரு அற்புதத்தை வெளிப்படுத்துகிறான். அந்த வந்த பிராணி மக்களோடு கதைக்க கூடியதாக இருக்கும். அல்லாஹ் அப்படி ஒரு ஆற்றலை அந்த பிராணிக்கு கொடுப்பான் என்பதை இந்த ஆயத்துடைய பகுதியிலிருந்து எங்களால் புரிந்து கொள்ளலாம். அதே நேரத்துல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த பிராணியை பொறுத்த மட்டும் அது எந்த இடத்திலிருந்து வெளியேறும் என்று எங்களுக்கு தெரியாது. இமாம் தஹாவி ரஹிமுல்லா அவர்கள் அந்த பிராணி ஒரு இடத்திலிருந்து வெளியேறும் என்று சொல்கிறார்கள், அந்த இடம் எந்த இடம் என்று சொல்லி சொல்லவில்லை. அப்ப எங்களுக்கு அதை தேட வேண்டிய அவசியம் கிடையாது. மார்க்கத்தில் அது எந்த இடம் என்று சொல்லப்படலை. இப்ப பூமியில ஏதோ ஒரு இடத்திலிருந்து ஒரு பிராணி வெளியாகும் என்பதுதான் நாங்க நம்ப வேண்டிய ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்துல கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, அந்த இடத்தை அல்லாஹு தஆலா மாத்திரம் அறிந்து வைத்திருக்கிறான். பூமியில சில விடயங்கள் எங்களுக்கு அல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறான். உதாரணமாக மஹ்ஷர், மஹ்ஷர் மைதானம் எந்த இடத்துல இருக்கும் என்றத அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நபி மூலம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறான். அதுதான் ஷாம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த பூமி. அந்த பூமி மறுமை நாள் ஆகிற நேரத்துல அது மஹ்ஷர் மைதானமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி சில இடங்களை மார்க்கத்தில் எங்களுக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிற இந்த இடத்துல இதுதான் இருக்கும் என்று சொல்லி. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கும் அவருடைய மிம்பருக்கும் இடையில் உள்ள இடத்தை பற்றி சொல்லும் போது, ரௌதத்துன் மின் ரியாதுல் ஜன்னா, சுவன பூஞ்சோலைகள்ல ஒரு பூஞ்சோலை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார். இப்படி பூமியில சில இடங்கள் இப்படியான ஒரு இடமாக இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். சில இடங்களை பத்தி சொல்லித்தரல. அப்படி சொல்லித்தராத இடங்கள்ல ஒன்றுதான் இந்த பிராணி பூமியில ஒரு இடத்தில் இருந்து வெளியேறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அது எந்த இடம், எந்த பேரையுடைய இடம் என்று சொல்லி எங்களுக்கு சொல்லித்தரப்படல என்பதை நாங்கள் இந்த இடத்திலே விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மறுமை நாளுடைய அடையாளங்கள்ல பெரிய அடையாளங்களாக கருதப்படக்கூடிய ஒரு சிலதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நடக்கூடிய வகுப்புகளில் அடுத்தடுத்த அம்சங்களை பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.